ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ரயில்வே ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியன் ரயில்வேலேருந்து ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்படுங்க, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது இந்த போஸ்டிங்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கான இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன போஸ்டிங்காக எடுக்காங்க பார்த்தா, ஸ்டிங்னோகிராஃபர் போஸ்டிங்காக தான் எடுக்க போகிறாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ண, இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அது எப்படி நான் கடைசியில் சொல்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், இதோட லொக்கேஷன் எங்கே பார்த்தனா பஞ்சாப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும், ஆனால் ஸ்டிங்னோகிராஃபர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, மினிமம் 18 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் 30க்குள்ளே இருக்கணும், 30க்கு மேலே இருந்தால் இது அப்ளை பண்ண எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கான பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. 25 உங்களுக்கான பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், இந்த அலாரம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும், இதுக்கப்புறம் அதிகமாகவே. அது நீங்கள் அதை பற்றி கவலைப்படலாம்னா எப்படி செலக்ட் ஆகிறது பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது. ஒன்று பைவா வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே ஈஸியாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 8/1/2020 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் இது அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தா 16 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அந்த அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் ஒரே ஃபைலில் PDF கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்துக்கலாம், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். வேறு எதனா டவுட்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.